ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்ற லெசன். ஃபஸ்ட் இந்த லெசனுக்கான ரீடிங் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீச்சிங் வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க இல்லை புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த லெசன் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஃபுல்லாக புதுசாக படிக்கிறவங்க, ரிவிஷன் படிக்கிறவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை இது காதில் கேட்டிங்கன்னா போதும், ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னா இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு டீச்சிங் வீடியோவும் அடுத்தது ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் உள்ளது எல்லா லெசனுக்கும் ரீடிங் டீச்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 11th ஹிஸ்ட்ரியில் இருக்க இந்த லெசன் பார்க்கலாம். கற்றல் நோக்கங்கள். இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில் அப்படின்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு மைசூர் சுல்தான்களின் தொடக்ககால எதிர்ப்புகள். நெக்ஸ்ட், தென்னிந்தியாவில் பாளையக்காரர் முறை நிறுவப்படுதலும் பாளையக்காரர்களின் கிளர்ச்சியும். கொங்கு பகுதியில் தீரன் சின்னமலையின் கிளர்ச்சியும். அரசுரிமை மறுக்கப்பட்ட ஏனைய ஆட்சியாளர்களின் வேலூர் புரட்சியும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வட்டிக்கடைக்காரர்கள் ஜமீன்தாரர்களுக்கு எதிராக பழங்குடியினர் விவசாயிகளின் கிளர்ச்சி எழுச்சிகள். 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சி, அதன் முடிவில் கம்பெனியின் அதிகாரத்தை ஆங்கில அரசு கைக்கொள்ளுதல். ஃபஸ்ட்டு அறிமுகம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பலருடைய ஆட்சி பகுதிகளை வெற்றி கொண்டதும் தங்களது எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே போனதும் தொடர்ச்சியான பல கிளர்ச்சிகளுக்கு வழிவகுத்தன. அவர்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மன்னர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகள், தங்கள் ஆட்சி பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள் ஆகியோரால் இத்தகைய கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஆரம்ப நிலை எதிர்ப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். பார்க்கலாம். வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதை ஆரம்பகால எதிர்ப்புகள் என்று குறிப்பிடுகிறார்கள். உடைமைகள் பறிக்கப்பட்ட விவசாயிகள், பழங்குடியினர் ஆகியோரின் எழுச்சியும் இத்தகைய கிளர்ச்சிகளையொட்டி தோன்றின. வேளாண் உறவுகளிலும் நில வருவாய் முறைகளிலும் நீதி நிர்வாகத்திலும் ஆங்கிலேயர் செய்த மிக விரைவான மாற்றங்கள் பற்றி முந்தைய பாடம் விரிவாக கூறியுள்ளது. இம்மாற்றங்கள் வேளாண் பொருளாதார அமைப்பில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தின. சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்களும் அவதிப்பட்டார்கள். எனவே மன கொதிப்பில் இருந்த இந்திய ஆட்சியாளர்கள் கழகத்தில் இறங்கிய போது அவர்களுக்கு விவசாயிகள், கைவினைஞர்கள் ஆகியோரின் ஆதரவும் இயல்பாகவே கிடைத்தது. அக்காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் நடந்த நிகழ்வுகளும் 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சியும் பாடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலியோட எழுச்சி. மைசூர் விஜயநகர பேரரசன் கீழ் நிலமானிய முறையில் இயங்கிய ஒரு சிறு அரசாக இருந்தது. 1565 விஜயநகர பேரரசு வீழ்ந்ததற்கு பிறகு உடையார் வம்சத்தினர் சுதந்திரமான ஆட்சியாளர் ஆயினர். ராஜா உடையார் 1578 அரியணை ஏறினார். 1610 தலைநகரம் மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது. மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது. அப்போதிலிருந்து உடையார் வம்சத்தினரின் ஆட்சி 1760 வரை தொடர்ந்தது. ஹைதர் அலி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடையார்களின் ஆட்சி நீடித்தது. ஹைதர் அலியின் தந்தை பதே முகமது கோலார் பகுதியின் கோட்டை காவற்படை தளபதியாக, அதாவது பௌச்தார் அதான் வந்து கோட்டை காவல்படை தளபதி ஆக இருந்தார். அவரது இறப்புக்கு பின் ஹைதர் அலி தன் தலைமை பண்புகள் மூலம் படையின் உயர் பதவிகளை விரைவாக அடைந்தார். 1855 அவர் 100 குதிரைப்படை வீரர்களையும் 2000 கடற்படை வீரர்களையும் நிர்வகிக்கும் அளவுக்கு அதிகாரம் படைத்த பொறுப்பை பெற்றிருந்தார். மைசூரில் இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை ஒடுக்கினார். மராத்தியர் ஆக்கிரமித்த மைசூர் அரசின் சில பகுதிகளை மைசூர் ஹைதர் மீட்டெடுத்தார். இதற்காக அவர் பதே ஹைதர் பகதூர், வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டம் பெற்றார். 1760 ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக புதுச்சேரியில் இருந்த பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டு சேர்ந்தார். ஆனால் அவர் தனது சொந்த மண்ணில் மராத்தியரால் உருவாக்கப்பட்ட சதித்திட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எனினும் ஹைதர் அதை வெற்றிகரமாக முறியடித்தார். அதற்கு பிறகு அவரே நடைமுறையில் மைசூரின் தலைவராக இருந்து உண்மையான ஆட்சியாளர் ஆனார். 1770 மைசூர் அரசர் நஞ்சராஜா
நஞ்சூட்டி கொல்லப்பட்டார். அதில் ஹைதருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகம் கிளம்பியது. இந்த நிகழ்வுக்கு பிறகு உடையாரம்சர் அரசர்கள் பெயரளவிலான ஆட்சியாளர்களுக்காக ஆயினர். ஹைதரே உண்மையான அரசர் அதிகாரத்திற்கு உரியவர் ஆவார். நெக்ஸ்ட்டு, ஹைதர் அலியும் ஆங்கிலேயரும் கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை பெற்ற, அதாவது வங்காளம், பீகார், ஒரிசா இந்த இடத்துலலாம் வந்து திவானி உரிமை இருந்துச்சு, ஆகியவற்றில் முகலாய அரசுக்கு பதிலாக வரி வசூலிக்கும் உரிமை, பிறகு தனது, அதான் வந்து அந்த வங்காளம், பீகார், ஒரிசா இந்த இடத்துலலாம் வந்து முகலாய அரசுக்கு பதிலாக வரி வசூலிக்கிற உரிமை, இதுதான் வந்து திவானி உரிமைன்றது. ஓகேங்களா, கிழக்கிந்திய கம்பெனி திவானி உரிமையை பெற்ற அரசு பிறகு தனது நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளை கூடுதல் கவனத்துடன் பாதுகாக்க வேண்டியிருந்தது. கம்பெனி போதுமான வலிமையுடன் இல்லாததால் இந்திய அரசுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து வந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களை தக்க வைத்து கொள்ள இடைப்பட்ட நாடுகளை, அதாவது பஃபர் ஸ்டேட்ஸ், வாரன் ஹேஸ்டிங்ஸ் சுற்றுவேலி கொள்கை மூலம் தொடர்ந்து அனுமதித்தார். எனினும் கம்பெனி கர்நாடக அரசியல் விவகாரங்களில் ஈர்க்கப்பட்டது. நவாப் பதவிக்காக தொடர்ச்சியாக நடைபெற்ற மோதல்களே இதற்கு காரணம். ஆட்சி ஆங்கிலேய வணிகர்கள் இதை இந்திய அரசியல் நேரடியாக தலையிடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக கருதினார்கள். ஆனால் அவர்களின் முயற்சிக்கு ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம் ஆகிய வலிமை மிக்க சக்திகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருந்தன. நெக்ஸ்ட்டு, முதலாம் மைசூர் போர் 1767-69. மூன்றாம் கர்நாடக போரில் வங்காளத்திலிருந்து படைகளை வழிநடத்திய கர்னல் போர்டே 1759 மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றினார். இது ஜாலாபாத் ஜங் உடனான உடன்படிக்கைக்கு வழிவகுத்தது. அவர் வடசர்க்கார்கள் என அறியப்படும் கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் ஆகிய மாவட்டங்களை ஆங்கிலேயர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. வடசர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசம் ஆனதை முகலாய பேரரசர் 1765 அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அங்கீகரித்தார். ஆனால் 1766 ஆங்கிலேயர் இப்பகுதியை கையகப்படுத்திய போது பிரச்சனை தோன்றியது. இந்த பகுதிகளை ஆங்கிலேயர் கையகப்படுத்த நிஜாம் அலி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக அவருக்கு எதிரிகளிடமிருந்து ஆபத்து வரும்போது ஆங்கிலேயர் உதவிக்கு வருவார்கள் என்றும் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வாக்குறுதி மூலம் ஹைதர் அலிக்கு எதிராக நிஜாம் அலிக்கு உதவ தங்கள் தயாராக இருப்பதை உணர்த்தினார்கள். ஆங்கிலேயர் பின்னாட்களில் பின்பற்றிய துணைப்படை திட்டத்திற்கு இந்நடைமுறை காரணியாக அமைந்தது. நிஜாம் அலி ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் 1767 அவருக்கும் ஹைதர் அலிக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு ஏற்பட்டது. எனவே ஆங்கிலேயர் ஹைதருக்கு எதிரான போரை அறிவித்தார்கள். இது முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் அல்லது முதலாம் மைசூர் போர் என அறியப்படுகிறது. பம்பாயிலிருந்து வந்த ஆங்கிலேயரின் ஒரு படை மேற்கு கடற்கரையின் மங்களூரையும் அதை சுற்றியிருந்த பிற பகுதிகளையும் கைப்பற்றியது. ஆனால் ஹைதர் இவற்றை மீட்டெடுத்தார். பெங்களூரை கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேயரின் முயற்சி வெற்றி பெறவில்லை. 1768 ஹைதர் பாரமஹால், அதாவது சேலம் மாவட்டம்தான் பாரமஹால் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றினார். இதற்கிடையே ஹைதரின் தளபதி ஃபசலுல்லா கான் மதுரையிலும் திருநெல்வேலியிலும் படையை எந்த எதிர்ப்பும் இன்றி வழிநடத்தி சென்றார். ஹைதர் தஞ்சாவூருக்கும் அங்கிருந்து கடலூருக்கும் முன்னேறி சென்றார். ஆங்கிலேயர் மீதான தாக்குதலை நிறுத்த ஹைதர் விரும்பாவிட்டாலும் மராத்தியர் படையெடுத்து வரக்கூடும் என்ற அச்சுறுத்தல் அவரை ஆங்கிலேயருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளியது. அவருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட சென்னை உடன்படிக்கையில் இருந்த நிபந்தனைகள் வருமாறு, இருதரப்பும் கைப்பற்றிய பகுதிகளை அவரவரிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும், கரூர் மட்டும் ஹைதரின் வசம் இருக்கும், தங்களை தற்காத்து கொள்ள நடைபெறும் போர்களில் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும், இது மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர் உதவுவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை குறித்தது. ஆனால் ஹைதருக்கும் மராத்தியருக்கும் எதிரான சண்டையின் போது தேவையான நேரத்தில் ஆங்கிலேயர் உதவி கிடைக்காததால் ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்பினார். நெக்ஸ்ட்டு, இரண்டாம் மைசூர் போரும் ஹைதரும் 1780-84. அமெரிக்க சுதந்திரத்திற்கு பிறகு பிரான்ஸ் அமெரிக்காவுடனான நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டது 1778. எனவே பிரிட்டன் பிரான்சுக்கு எதிரான போரை அறிவித்தது. இதே போலவே ஸ்பெயினும் அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கை மேற்கொண்டு இங்கிலாந்துக்கு எதிராக போரில் 1779 இறங்கிய போது இங்கிலாந்து தனிமைப்பட்டது. இந்தியாவிலும் பிரெஞ்சு படையின் ஆதரவும்
உடன் நிஜாம் அலியும் மராத்தியரும் கைகோத்து செயல்பட்ட போக்கு ஆங்கிலேயருக்கு நெருக்கடியை அதிகப்படுத்தியது. ஹைதர் அலி இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள கர்நாடகத்திற்கு படையெடுத்தார். ஹெக்டர் மன்றோ தலைமையிலான படையுடன் சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி ஹைதரின் திடீர் தாக்குதலில் கடுமையாக காயமுற்றார். இது மன்றோவை சென்னை நோக்கி செல்ல வைத்தது. ஹைதர் ஆர்காட்டை கைப்பற்றினார் 1780. இந்நிலையில் சென்னை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்ற அயர்குட் மதராஸை கடல்வெளியே முற்றுகையிட வங்காளத்திலிருந்து அனுப்பப்பட்டார். ஹைதருக்கு எதிராக வெற்றியை ஈட்டிய ஹைதர் அலிக்கு எதிராக வெற்றியை ஈட்டிய கூட் புதுச்சேரியை நோக்கி நகர்ந்தார். இதற்கிடையே ஹைதர் தஞ்சாவூர் அரசை தன் பிடிக்குள் கொண்டு வந்தார். கூட் பரங்கிப்பேட்டையை அதாவது போர்ட்டோனோவோ அடைந்து ஹைதருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் வெற்றி பெற்றார். ஹைதர் அங்கு நடைபெற்ற மோதலில் ஆங்கிலேயரிடம் பிடிபடுவதிலிருந்து நூலிலையில் தப்பினார். ஹைதரின் மகன் திப்பு சுல்தான் கர்னல் பிரைத் வெயிட்டை கும்பகோணம் அருகே தோற்கடித்து சிறைப்பிடித்தார். மைசூர் சுல்தானின் கவனத்தை திசை திருப்புவதற்காக ஜெனரல் மேத்யூஸ் மங்களூரை நோக்கி ஒரு படையெடுப்பை மேற்கொண்டார். இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர் எதிர்பார்த்தபடி திப்பு சுல்தானை கர்நாடகத்தை விட்டு மேற்கு கடற்கரை நோக்கி நகர வைத்தது. நெக்ஸ்ட்டு, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதரின் மரணம் 1782. அமெரிக்க சுதந்திர போரின் முடிவில் கையெழுத்தான பாரிஸ் உடன்படிக்கை 1783. நீண்ட நாட்களுக்கு நீடித்த மங்களூர் முற்றுகை ஆகிய நிகழ்வுகள் திப்பு சுல்தானுக்கு எதிரான ஆங்கிலேயரின் நடவடிக்கைகளுக்கு வலுச்சேர்ப்பதாக இருந்தது. கர்னல் லேங் கரூரையும் திண்டுக்கலையும் கைப்பற்றினார். கர்னல் புல்லர்டன் பாலக்காட்டையும் கோயம்புத்தூரையும் கைப்பற்றினார் புல்லர்டன். அடுத்தபடியாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றும் நோக்குடன் அவர் முன்னேறி வந்தபோது திப்பு சுல்தான் சமாதானத்திற்கு விருப்பம் தெரிவித்து முற்றுகையை தவித்தார். 1784 மார்ச் மாதத்தில் மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது. அதன்படி இரு தரப்பினரும் அதுவரை வென்ற பகுதிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் போரில் கைதானவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. 3 மைசூர் போர் 1790-92, அவள்தான் 2 மைசூர் போர், அடுத்தது 3 மைசூர் போர் 1790-92 வரைக்கும். இடைப்பட்ட காலத்தில் காரன் வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். அவர் திப்பு சுல்தானை பழிவாங்கும் விதத்தில் நடந்து கொண்டார். அது தெற்கில் இரு மிக பெரும் சக்திகளாக விளங்கிய ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியரின் கூட்டமைப்பும் ஆங்கிலேயரின் கூட்டாளிகளாக இதில் செயல்பட்டார்கள். திப்புவுடனான போருக்கு தேவைப்பட்ட நிதி ஆதாரங்களையும் கூடவே தன் படைகளையும் ஹைதராபாத் நிஜாம் ஆங்கிலேயருக்கு வழங்கினார். 1782 முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஆங்கிலேயருடன் சால்பே உடன்படிக்கை செய்து கொண்ட மராத்தியர் ஆங்கிலேயரை ஆதரித்தார்கள். ஆங்கிலேயரின் கை ஓங்கியது. திப்பு கான்ஸ்டான்டினோபிளுக்கும் 1787 பாரிஸுக்கும் தூதுக்குழுவை அனுப்பினார். ஆங்கிலேயருக்கு எதிராக தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்காக திப்பு இந்த இராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டார். பிரெஞ்சு அரசர் 16 லூயி தூதுக்குழுவை நட்புறவுடன் நடத்தினாலும் திப்பு எதிர்பார்த்த ஆதரவு குறித்து வெற்றி வாக்குறுதியையே அளித்தார். திப்பு எதிர்பார்த்த ஆதரவு குறித்து வெற்றி வாக்குறுதியை அளித்தார். வெற்று. நெக்ஸ்ட், பிரிட்டனுடன் நட்பு பாராட்டிய திருவிதாங்கூர் மீதான திப்புவின் தாக்குதலும் கொடுங்கலூரை கைப்பற்றியதும் கம்பெனி அரசுடனான போருக்கான அறிவிப்பாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டன. இவ்வாறு 3 ஆங்கிலேயர் மைசூர் போர் தொடங்கியது. கர்னல் ஹாட்லி திப்புவின் தளபதி ஹுசைன் அலியை கள்ளிக்கோட்டையில் தோற்கடித்தார். யார்? கர்னல் ஹாட்லி. இதற்கு பதிலடியாக திப்பு திருவண்ணாமலையை கைப்பற்றினார். புதுச்சேரி பிரெஞ்சு ஆளுநரின் ஆதரவை பெறுவதற்கு திப்பு எடுத்த முயற்சி வெற்றி பெறவில்லை. காரன் வாலிஸ் தானே வேலூரிலிருந்து படையெடுத்து வந்து பெங்களூருவை அடைந்தார். வழியில் அவர் திப்புவை எதிர்கொள்ள நேர்ந்தது. ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்பு தோற்கடிக்கப்பட்டார். படையெடுப்பின் போது தேவைப்படும் பொருட்களின் பற்றாக்குறையால் காரன்வாலிஸ் பின்வாங்க வேண்டியிருந்தது. இந்த தருணத்தில் மராத்தியர் ஆங்கிலேயருக்கு தேவையான பொருட்களை வழங்கினார்கள்.
கூடுதல் வலிமை பெற்ற ஆங்கிலேய படை ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்டது. அதன் கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திப்பு அமைதி உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுத்தார். உடன்படிக்கையில் காரன் வாலிஸ் விதித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். இதான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டை. நெக்ஸ்ட், ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி திப்பு அவருடைய ஆட்சி பகுதிகளில் பாதி இடங்களை ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டும். போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். அவருடைய மகன்களில் இருவரை பிணை கைதிகளாக அனுப்பி வைக்க வேண்டும். கூட்டணி ஆளரிடையே திப்புவிடமிருந்து பெறப்பட்ட பகுதிகளும் இழப்பீடு தொகையும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஆங்கிலேயர் மலபார், திண்டுக்கல், பாரமகள் ஆகிய பகுதிகளை பெற்றார்கள். திப்பு குடகு பகுதியை இழந்தார். அதன் அரசர் ஆங்கிலேயருக்கு கீழ்ப்படிய வேண்டிய சிற்றரசரானார். திப்புவின் அதிகாரம் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டது. சென்னையில் பிணைக்கைதிகளாயிருந்த திப்புவின் மகன்கள் அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு 1794 மே 29 அன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த உடன்படிக்கை மூலம் ஏற்பட்ட அவமானத்தையும் பொருளாதார இழப்பையும் திப்புவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மைசூர் அரசர் 9வது சாமராஜ் 1796 இறந்தார். அடுத்த அரசரை நியமிக்கும் முறையான வழக்கத்தை திப்பு பின்பற்றவில்லை. அவர் எங்கள் தீர்மானத்துக்கு வந்த பிறகே அதே நேரத்தில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த மௌரிஷியஸின் கவர்னர் மாலரிக் ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். பிரான்சிடமிருந்து உதவி கிடைத்த பிறகு திப்பு ஆங்கிலேயர் மீதான போர் குறித்து அறிவிப்பார் என்பதை மாலரிக்கின் அறிவிப்பாகும். திப்பு 1798 ஜூலையில் பிரான்ஸ் ஆட்சியை நிர்வகித்த இயக்குநரகத்துடனும் அதற்கு பிறகு அங்கு ஆட்சியை பிடித்த நெப்போலியனுடனும் மேற்கொண்ட கடிதத் தொடர்புகள், அவர் வெலஸ்லியுடனான கடிதத் தொடர்பில் காட்டிய நழுவல் ஆகியவை வெலஸ்லியை மீண்டும் திப்புவுக்கு எதிரான போரை அறிவிக்கச் செய்தது. நெக்ஸ்ட், 4வது மைசூர் போர் 1799. திப்பு தனது படையையும் நிதி ஆதாரங்களையும் வலுப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். 1796 பாரிஸுக்கு மீண்டும் தூதர்களை அனுப்பினார். 1797 வருகை புரிந்த பிரெஞ்சு தூதுக்குழுவானது மௌரிஷியஸிலிருந்து பிரெஞ்சு ஆதரவு கொடுக்கப்படும் என உறுதியளித்தது. பிரான்சில் இருப்பதைப் போல ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் ஜெக்கோபியர் கழகம் தொடங்கப்பட்டது. மைசூர் சுல்தானுக்கும் பிரெஞ்சு அரசுக்குமான நல்லுறவை தெரிவிக்கும் விதத்தில் பிரெஞ்சு குடியரசின் கொடி ஏற்றப்பட்டது. பிரான்சுடன் திப்பு ஏற்றுக்கொண்ட கூட்டணிகளால் கோபமுற்ற புதிய கவர்னர் ஜெனரலான வெலஸ்லி துணைப்படை திட்டத்தின் கீழ் மைசூரில் ஆங்கில படையை ஒன்றை நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திப்பு இதை ஏற்கவில்லை. ஆங்கிலேயர் 4வது ஆங்கிலேய மைசூர் போரை 1799 அறிவித்தனர். ஜெனரல் டேவிட் ஃபெயர்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து கைப்பற்றினார். அமைதி உடன்படிக்கைக்கான திப்புவின் வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது. இறுதி மோதலில் காயமுற்ற திப்பு ஒரு ஐரோப்பிய படைவீரரால் சுட்டு கொல்லப்பட்டார். நெக்ஸ்ட், திப்புவை அகற்றியதும் உடையார் வம்சத்தினரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியதும் தென்னிந்தியாவில் கம்பெனி ஆட்சியின் உண்மையான தொடக்கமாக அமைந்தன. திப்புவின் மகன்கள் முதலில் வேலூரில் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். 1806 வேலூர் கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டார்கள். இவ்வாறு ஆங்கிலேயருக்கு எதிரான மைசூர் சுல்தான்களின் வீரம் செறிந்த மோதல்கள் முடிவுக்கு வந்தன. ஓகேங்களா? ஸோ இதோடு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட் முடியுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த போர்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம், எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம பாளையக்காரர்கள் பற்றி பார்க்கலாம். மொத்தம் இந்த லெசன் வந்து 3 பார்ட்ஸாக வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பாளையக்காரர்கள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ரீடிங் எல்லாமே முடித்தோடனே உங்களுக்கு டீச்சிங் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.